வணக்கம் வணக்கம். இமைக்கா நொடிகள் படத்தோட இசையமைப்பில் அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரீச் வந்திருந்தாலும் இந்த படத்தோட பின்னணி இசை தான் இந்த படத்தோட நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணது இந்த பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசைக்கு தேவைப்படுதுன்னு ஆல்பம் ரிலீஸ் ஆனக்கப்புறமும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம். ஸோ அஜய் ப்ரோ கேட்டார் இன்னும் ரெண்டு பாட்டு, இது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜென்ரலாக இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பாட்டு தண்ணி ஆர்ஆர் தண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு 1.5 நிமிஷம் தான் வந்தால் கூட ஒரு பாட்டு வந்து மொத்தமே 40 செகண்ட் தான் வருது. நான் அது புதுசாக ஒரு பாட்டே போட்டோம். அப்புறம் ஏற்கனவே காதல் ஒரு ஆகாயம் பாட்டை வந்து இல்லை ப்ரோ இது படத்துக்கு வந்து இது வந்து பாட்டாக வச்சா வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் தான், ஆனால் படமாக வந்து இதை இந்த பாட்டு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இது எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்குறப்ப வந்து பாட்டு எக்ஸ்ட்ரா போடுறோம், ஏற்கனவே இருக்கிற பாட்டை குறைக்கிறோம் அப்படியெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வேற இந்த படத்துக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாரு. இது அஜய் என் நண்பனுங்கிறனால மட்டும் சொல்ல, நான் இந்த படத்தினால் அஜயோட ரசிகனாக மாறினதுனால சொல்கிறேன். ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது ஒர்க் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 8 மாதம் முன்னாடியே ஸ்கிரிப்டிலேருந்தே ஆர்ஆர் இருக்க உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. படம்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்ரி வீக் வருவார், தீமை பற்றி பேசுவார். ஸோ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் இவ்வளோ கனவோட நான் இப்படி எடுக்கணும்னு வெறித்தனமாக இருக்கப்போ நம்மளும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணுன்ட்டு நிறைய ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் ஒரு தனியுறனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படம் இது. அப்போ எனக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, அது என்னோடய 3வது படம். இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்கிறனால அதை வச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம். இந்த படம் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன மாதிரி சம்பளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கர திருப்தி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த படத்தை தந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் அண்ட் கேமரா. ஒரு பயங்கரமான இந்த படம் உங்களுக்கு குவாலிட்டியாக ஒரு வேலை ட்ரெய்லர் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஆக்ஷனும் கேமராவும் மட்டும்தான். அவங்க இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் எடிட் ஆகி போகிறப்ப கம்மியாக தெரியலாம், பட் அந்த எடிட்டுக்கு முன்னாடி அந்த ஃபுல்லாக சீக்வன்ஸாக பார்க்குறப்ப இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து நம்மளாம் பின்ன எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற, ஏன்னா இவங்க ஏற்கனவே சாதிச்சு ஒரு இடத்துல இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படணுவாங்கிறப்ப இப்போ நம்ம வந்துட்டு இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதிலிருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸே இந்த ரெண்டு விஷயமா மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கும். அதை தாண்டி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ராஷி கண்ணா ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில் நேர்லையும் தான். அதர்வா நான் அது அதர்வா ப்ரோ வந்து பயங்கர ஒரு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த அதர்வா ப்ரோ வந்து இப்படி இருப்பார், நேரில் போனால் இப்படி பேசுவார்னு நினச்சோம், ஆனால் அவர் வேறு மாதிரி பேசினார். இந்த படத்தோட ஃபைனலில் பார்க்குறப்ப அட நேரில் பேசின மாதிரி தான் இதில் பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதர்வா ப்ரோ இதில் பார்க்க. அண்ட் நயன்தாரா மேம் வந்து பயங்கர கம்பீரமான ஒரு ரோலு. அண்ட் அனுராக் கஷ்யப் சாரை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, அவரை நேரில் பார்த்தா நம்மளே டர் ஆகிடுவோம் போல், அந்த மாதிரி ஒரு மெனேசிங்கான ரோல். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி 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 ஃப்ரேம் ஃப்ரேமாக செதுக்கி செதுக்கி பண்ணிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதமாக அஜய் வந்து எங்கள் ஸ்டூடியோவிலே இன்னும் துணியெலாம் தான் எடுத்துகிட்டு வரல, அதுவும் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே தங்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஸ்டூடியோவிலே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக ரொம்ப மென்னக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசருக்காகவும் ஓடணும். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் இவ்வளோ செலவு பண்ணலான்றதையும் தாண்டி இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி இது ப்ராப்பராக ஒரு நம்ம நினச்சபடி வந்துடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதையெல்லாம் தாண்டி செலவு பண்ணிட்டு பயங்கர ஒரு என்னென்ன கேட்குறப்பெல்லாம் இது ஒன்று தான் சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஆடியன்ஸு கண்டிப்பாக இது வேறு லெவலில் வரும் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா அவங்களுக்காவது ஓடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதை தாண்டி அஜயோட அருமையான கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துள்ள டயலாக்ஸ் ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து அப்படியே டயலாக் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது. படம் கொஞ்சம் பெருசாக 2 மணி நேரம் 50 நிமிஷம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் தியேட்டரில் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா ஆர்ஆருக்கு எங்களுக்கு ஒர்க்குக்கு வந்தப்போ ரீல் ரீலாக பார்க்குறப்ப ரொம்ப பெரிய படமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். எல்லாம் இப்போ முடிச்சிட்டோம், முடிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது படம். அதாவது ரிலீஸ் ஆக போகிற படத்தை பற்றி அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசினா அது நல்லதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் வந்து அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக இந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில், ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை சரியான வகையில் பத்திரிகை நண்பர்களும் இதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கரெக்டாக சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையிலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.